வெற்றி டிராவல்ஸ். எஸ், இந்த வெற்றி டிராவல்ஸோட ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸை தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸாக போகுது இல்லை, சிறுசேரி போர்டிங் பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம், பஸ்ஸுக்கு தான். ஸோ எஸ், இங்கேருந்து ஒரு பிரைவேட் ஆம்னி பஸ் ட்ராவல் வாக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிறுசேரியிலேருந்து ஆரம்பிச்சா எங்கே போக போகிறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. யா, பெங்களூர் லைனுக்கு தாங்க, சென்னை பெங்களூர் லைனில் இருக்க ஒரு பஸ்ஸை தான் ட்ரை பண்ண போகிறோம். பஸ் இங்கே தாங்க இருக்குது, வெற்றி டிராவல்ஸ். எஸ் இந்த வெற்றி டிராவல்ஸோட ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸை தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பஸ்ஸில், சென்னையிலேருந்து ஓசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வழக்கமான வீட்டுக்கு போகிறது தாங்க, நிறைய லக்கேஜ் இன்னைக்கு லோடெல்லாம் அடியில் நிறைய ஏற்றி வச்சிருக்கேன். ஸோ பேக் மேலே ஒரு பேக் வச்சுட்டு கீழே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வந்தது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தேன். அடுத்து பஸ்ஸுக்கு கிளம்புற டைம் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா ஷார்ட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தீங்க, வச்சுட்டு தான் இன்ட்ரோ டக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப டைம் இல்லைங்க, அதனால் பஸ்ஸை பற்றி சொல்லிட்டேன். இல்லை, ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு வெற்றி டிராவல்ஸ் சென்னையிலேருந்து பெங்களூர் ரூட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்க பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு வரலாம். பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுல, ஒரு யூஸ்வலான ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ் அந்த எப்படி ஆர்இசி பில்ட் பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. டக்கு டக்குன்னு பேசிட்டு இருக்கேன், டைமே இல்லை, டக்குன்னு கிளம்பணும். அதனால தான் அது போர்டு மறந்துருங்க, அது ஏதோ ஈரோடு பக்கம் போகிற பஸ்ஸோட போர்டு வச்சிருக்காங்க, காவேரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு. பட் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இங்கே இந்த ரூட்டில் பெங்களூர் ரூட் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நேம் போர்டு மட்டும் தான் உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ் வித்தியாசமாக தெரியும், அந்த எல்இடி லைட்டிங்ஸ் மட்டும்தான். கள்ளக்குறிச்சி ஈரோடு அந்த ரூட்டு வழியாக போகும்போது அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இது வந்துட்டு இன்றைக்கி நமக்கு சென்னையில் இருந்து பெங்களூர் போகிற ரூட்ல ஆப்ரேட் ஆகிற பஸ் தான். ஸோ எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்தாச்சுல, உள்ளே வாங்க, உள்ளே போயிட்டு இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறணும்னா இங்கே நம்ம கேபின் இருக்குது. ஸோ பட் கேபினுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வரப்போகிறது இல்லை, கொஞ்சம் கழிச்சு வருவோம். இப்போ அங்கே முதல் உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். மக்களே, பஸ்ஸுக்குள்ளே இருக்கவங்க உள்ளே வந்தோடையுமே ஒரு நார்மல் ஏசி ஸ்லீப்பர் பஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்களோ அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. பில்லோ பெட்ஷீட் அதெல்லாம் நிறையா வச்சிருக்காங்க. ஸோ பஸ்ஸில் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பார்ப்போம். பட் உள்ளே வந்தோடையுமே ஓவரால் ஆம்பியன்ஸ் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் நல்லா தான் இருக்குது. நார்மல் டைப் ஆஃப் லைட்டிங்ஸ்லாம் போட்டு உள்ளே வச்சிருக்காங்க, நேம் போர்ட்ஸ்லாம் அந்த மார்க்கிங்ஸ்லாம் வந்துட்டு யூஸ்வலாக ஒரு ஆர்ஏசி பில்ட் ஏசி ஸ்லீப்பர் பஸ் எப்படி இருக்குமோ அந்த லேலேண்ட் பஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நல்லாயிருக்கு. ஏசி ஃப்ளோ வைஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வந்தோடையுமே சில்லுன்னு ஒரு ஆம்பியன்ஸ், சம்மர் சீசனுங்க. ஸோ ஆப்வியஸாக சென்னையில் இருக்கும்போது உள்ள அப்படி வந்தோம்னா ஏசி பஸ்ஸில் வந்தால் சூப்பராக தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டிலாம் வச்சிருக்காங்க. ஸோ யா, நைஸ்ங்க. உள்ளே வந்தோடனே பஸ் அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்குது. ஸோ டீசன்ட் டு ட்ராவல் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பஸ் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு ஏசி ஸ்லீப்பர், நார்மல் ஏசி ஸ்லீப்பர் பஸ் ஒரு ஓவர் நைட் ஜேர்னிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் படி பொறுமையாக பஸ் கிளம்புனதுக்கப்புறம் பர்த்தில் ஏறி உட்காந்து நான் இருக்கின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸ்க்ரீன்ஸ்லாம் நம்ம கலைமகளில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு, உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் இருக்குது. ஸோ லோயர் பர்த்துமே நல்லா ஹைட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. நைஸ். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சிறுசேரி, இங்கே சிறுசேரி போர்டிங் பாயிண்ட்லேருந்து நைட் 9:25 கிளம்பும், 9:25 இங்கேருந்து கிளம்பும் சிறுசேரியிலேருந்து. ஸோ இங்கேருந்து கிளம்பி அப்படியே ஓஎம்ஆரில் இருக்க எல்லா பிக்கப்பையும் அப்படியே எடுத்துகிட்டு சோரிங்கில் ஒரு காரப்பாக்க வழியாக தான் ஸ்ட்ரைட்டாக கிண்டி போய் அங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து வழக்கமான ரூட்டில் தான் போவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி போகும்போதே அவங்களுக்கு நிறைய 11 மணியாக கோயம்பேடு போகிறதுக்குலாம். சிட்டிக்குள்ளெல்லாம் பெருசாக நான் கவர் பண்ணுவேன்னு தெரில, கேபின் ரேட்லாம் இப்போதைக்கு போகிற ஐடியா இல்லை. எப்படி போனாலும் போகலாம், அது நம்ம போக போக ஜெர்னில் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். மற்றபடி இந்த பஸ்ஸை இங்கே வந்து கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா நானும் டைம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கேங்க. அதனால தான் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான ஜெர்னியை வாங்க மக்களே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சிறுசேரி, சென்னை சிறுசேரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த பஸ்ஸில், வெட்டி டிராவல்ஸில், ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் நம்ம ஜெர்னியை ஓசூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. பெருங்குடிங்களா? போராட்டீங்களா?
போய்க்கலாம், நான் பக்கத்துல போயிட்டு பாரு. ஆக்சுவலாக என்ன கதைனா, டிரைவர் புதுசாக அங்கே ஓஎம்ஆர் ரூட் பக்கம் வந்ததே கிடையாதாம்மா. அதனால அட்டண்டர் கிடையாது பஸ்ஸில், டிரைவர் ஒருத்தர் மட்டும்தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாப்பு எந்த வழியாக போகணுன்றத ஃபுல்லாக நான் தான் சொல்ல போகிறேன். நம்ம பஸ் ஏறின டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி, மணி இப்போ 10:30 ஆச்சு. இப்போ தாங்க உள்ளே வந்து கேபினேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே கேபினேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டிரைவர் புதுசாம்மா, அவருக்கு ஓஎம்ஆரில் பழக்கம் இல்லை போல, இந்த ரூட்டில் வந்து பழக்கமே கிடையாதாம்மா. ரூட்டு ஸ்டாப் எதுவுமே தெரியல போல. நம்ம தான் ஃப்ரெண்டில் கண்டக்டர் மாதிரி நின்றுட்டு எந்தெந்த ரூட்டு என்னென்ன ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக பேசஞ்சர் ஏற்றுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பெருமையாக இருக்குங்க, இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு டைட்டில் பார்க்குற அப்புறம் தான் அவருக்கு திருவான்மையூர் தாண்டதுக்கப்புறம் தான் ரூட் தெரியும்னு சொன்னார். ஸோ அது வரைக்கும் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நானே உள்ள செட்டில் இருக்கேன். அப்போ ஏசி பர்த்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். நமக்கு இன்றைக்கி நம்ம புக் பண்ணியிருக்க பர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு அப்பர் பர்த்து தான், அதுவும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க U1 தான் புக் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குன்னு யாரும் வரல. கோயம்பேட்டில் போனதுக்கப்புறம் மேபி பர்த்ஸ் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, ஃப்ரெண்டில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதாங்க நம்ம பர்த்து. ஒரு யூஸ்வல் நம்ம கலைமகளையெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி பர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆவரேஜ் டைப் ஆஃப் பர்த் தான். ஓகே, ஃப்ரெண்ட்டுன்றனால நமக்கு மட்டும் லக்கேஜ் ஹோல்டர் கிடையாதுங்க, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நான் கீழே தான் வச்சாகணும் போல், பரவாயில்ல. ஆனால் பக்கத்தில் இருக்க பர்த்தில் எல்லாம் இருக்குது. எப்பயுமே இந்த U1 ஃப்ரெண்டில் இருக்க பர்த்தில் இருக்காது, அது ஃபைன். ஸ்க்ரீன்ஸ் ஆஸ் யூஷுவல் அந்த எல்லோயிஷ் கோல்டன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. லார்ஜ் விண்டோஸ், வெளியே வியூ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஏசி வெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் காலுக்கிட்ட ஒரு நார்மல் ஏசி வெண்ட்டும், தலைக்கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் ரொட்டேட்டபிள் டைப் ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே, நைஸ், ஆவரேஜாக இருக்குதுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் ப்ளக் டைப் கொடுத்துருக்காங்க, லைட் ஒன்று, லைட் ஒர்க் ஆகல. ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர், ஒரு ஹெட் ரெஸ்ட்டு, அட்டாச்சு எலிவேட்டர் பில்லோ, எக்ஸ்ட்ரா பில்லு. ஆக்சுவலாக மற்ற பர்த்துலலாம் இருக்குது, பட் நம்ம பர்த்தில் இல்லை, பில்லோ இல்லை. சரி பரவாயில்ல, இதுவே நல்லா எலிவேட்டராக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அது போக ஒரு கம்ப்ளீட் ஓகே, டீசன்ட் யூஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ நைஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு டாப் லெவல் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப கீழேயும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஏசி ஸ்லீப்பரில் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு எல்லாமே ஓகேஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பஸ்ஸோட ஃபேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போது அதெல்லாம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் அதை ரிலீட் பண்ண முடியும் உங்களால். மற்றபடி இந்த பஸ்ஸில் அட்ராக்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி ட்ராவல்ஸ் அவங்க பேர் போட்டிருக்காங்கல்ல, அந்த போர்ட் நல்லா இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, ஆவரேஜ் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு, குட் டு யூஸ். நல்ல ஒரு ஓவர் நைட் ஜேர்னி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ஷீட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால பரவாயில்ல. அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்போதைக்கு வெளியே போகிற ஐடியா தான் இல்லை, இவ்வளோ நேரமாக வெளியே தான் இருந்தேன். 1.5 மணி நேரமாக வெளியே நின்றுட்டு ஒரு அட்டண்டர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். 10:30 தான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ கோயம்பேடு வந்தால் கூட வெளியே போகிற ஐடியாலாம் இல்லை. அடுத்து கொஞ்சம் தூங்க தான் போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா எப்படியும் தெரியும் வேலூர் வரைக்கும் ரோடு, ஸோ கேபினேட் போனாலும் எந்த யூஸும் கிடையாது. அதனால் வேலூர்லாம் தாண்டதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் நான் முடிக்கவே போகிறேன், அது வரைக்கும் நல்லா தூங்க போகிறேன். நமக்கு வேறு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க, காலேஜ்லேருந்து கிளம்பும் போது தான். இன்றைக்கி வந்து 3 பேக் இருக்குது, லக்கேஜ் ஹெவி எனக்கு. அந்த ஹெவி லக்கேஜ் 3 லக்கேஜையும் தூக்கிட்டு காலேஜிலேருந்து சிறுசேரி வரைக்கும் எதுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் நம்ம வந்து போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே ஒரு 1 ஹவருக்கு நல்ல ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனாகவே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சென்னையில் சம்மரில் வேர்த்து விடுவது ஒரு இல்லை, சிறுசேரியில் வந்து உள்ளாக ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பட் நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதனால் நினச்சிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. போர்டிங்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி வந்துன்னு சொல்லிட்டு. சிறு சைட்லேருந்து ஓஎம்ஆர் ஃபுல்லாக கவர் பண்ணி அங்கேருந்து கிண்டி வந்து கிண்டிலேருந்து அப்படியே வலை பண்ணி வேலையே கோயம்பேடு போவாங்க. கோயம்பேடுக்கு அப்புறமும் போர்டிங் இருக்குது, கோயம்பேடு மெயின் போர்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் கூட போர்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைடு தான். இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்றதையும் பார்த்துடலாம். ஒரு ஏசி ஸ்லீப்பர் பர்த்து நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 666 ரூபாங்க, 666 ருபீஸ். ஆனால் டைனமிக் தான், நான் புக் பண்ணுறப்ப அந்த ரேட் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே குறைஞ்சிருந்துச்சு. 550 அந்த ரேஞ்சிலலாம் கூட இருந்துச்சு. கோயம்பேடு வந்தாச்சுங்க, கோயம்பேட்டில் இவங்க வெற்றி ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்
இனிமேல் சத்தியமாக முடியாதுங்க, நான் தூங்க போகிறேன். சோயா மணி கரெக்டாக இப்போ 11:40 மணிக்கு கோயம்பேட்டிலேருந்து கிளம்பிடும். 3 hours 2 மணிக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு வேலூர் தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் தூங்க போகிறேன். அதுக்கப்புறம் கேபினெட் போவோம். கேபினெட்டில் உங்களை சந்திக்கிறேன் நாளை காலையில், ஐ மீன் ஏர்லி மார்னிங்கில். குட் நைட் மக்களே, தூங்க போகிறேன். என்னன்னே தெரியலங்க, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு வந்து பஸ் ஏறப்ப பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு போர்டிங் பாயிண்ட் சொன்னதே ஒரு இடம், நான் வந்து ஏறினது வேற ஒரு இடம். பிளாக் ஸ்டார்ட் பண்ணது அது உங்களுக்கு நான் எண்டில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பிளாக் ரெஸ்டப் பண்ண வேணாம், எண்டில் முடிக்கும் போது என்ன ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைமிங் வைஸ்லாம் பக்காவாக வந்தாங்க, சொன்ன டைமிங் தான். வேலூர் கரெக்டாக 2 மணிக்கு வந்தாங்க, ஆனால் என்னால் தான் இறங்க முடியல. ரொம்ப தூக்கமாக இருந்துச்சு, டயர்டாகவே இருந்துச்சு. அதனால் பேசாமல் ஃபுல்லாகவே தூங்கிடலாம், கேபினேட் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். சாரி மக்களே, வளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் அதுக்கப்புறம் டயர்டாகிட்டே முடியலன்றனால தான் பண்ணலை. கேபினேட் மட்டும் நமக்கு இந்த ஜர்னியில் இருக்காது, அதுக்கு மேலே ஒரு ஃபுல் ஏசி ஸ்லீப்பர் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வேலூரில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தாண்டியுமே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டாங்க. 2 ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருப்பாங்க போல், ரெண்டுலையுமே நான் தூங்கிட்டேன். 4:15 கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணோம். க்ரூ மெம்பர்னால் டிரைவரை நான் ஒருத்தர் மட்டும்தான், அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஃபுல்லாக வண்டி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். நல்லா தான் பழகினாரு, நல்லா டீசெண்டாக பழகினாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிஹேவியர் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. சென்னையில் போர்டிங்லாம் முடிச்சுட்டு கிளம்புனா இவங்களுக்கு டிராப்பிங் வந்து கிருஷ்ணகிரியில் தாங்க ஆரம்பிக்குது. கிருஷ்ணகிரிலே ஏர்லி மார்னிங் 4:15 ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஒசூரில் 5:15 நம்ம இறங்க போகிற இடம், அதுக்கப்புறம் பெங்களூருக்குல 6:15 அது லாஸ்ட் ஸ்டாப் போகும். நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கினேன், நல்ல ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒசூர் வரப்போகுது, ஜேர்னி முடிய போகுது. ஸோ கீழே இறங்கிட்டு நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் பற்றிலாம் பேசுவோம். குட் மார்னிங் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 ஆகுது. ஒசூர் வந்து சேர்ந்துட்டோம் அண்டு கேபின் ரைடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேங்க. சரியான தூக்கம் சொன்னேன், டயர்டாக இருந்துச்சு, லக்கேஜெலாம் நிறையா தூக்கிட்டு வந்தேன் வர சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த டயரில் தூங்கிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி இங்கே வச்சு வேணாம், வீட்டில் போய் நம்ம பேசுவோம். அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஹாய் மக்களே, வீட்டில் இருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல உட்காந்து பேசியும். ஸோ இந்த வீடியோ இங்கே தான் கண்டினியூ பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால தான் பஸ்ஸில் நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோங்க. எக்ஸ்டீரியஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிருப்பேன். என்ன விளாகில் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம கேபின் ரைடு போய் அங்கே நேரம் கவர் பண்ணுவோம், அது இந்த விளாகில் நம்மளால் பண்ண முடியல. 2 இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க, அதையுமே நம்மளால் கவர் பண்ண முடியல. சரியான தூக்கம் என்னன்னே தெரில, அவ்வளோ டயர்டாக இருந்தேன், ஃபுல் ஜேர்னியுமே தூங்கிட்டேன். அதனால உங்களுக்கு ஒரு குட்டி ஷார்ட் விளாகாக தான் வந்திருக்கும். பஸ்ஸை பற்றி நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன், மிஸ் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அதில் ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் பழைய பஸ் தாங்க, ஆர்இசி பில்ட் பஸ் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் போகுமாமா, பட் இவங்க ஓட்டுற ஸ்பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80-90 அந்த ரேஞ்சில் வச்சு ஓட்டுவாங்க போல. சொன்ன டைமிங்ஸ் எல்லாம் பக்காவாக கீப்பப் பண்ணாங்க, ப்ராப்பரான டைமிங்ஸில் ஒர்க்காச்சு. சிறுசேதியில் வந்து பார்த்தீங்கன்னா 9:25 எடுக்கணும்னு சொன்னாங்க, எடுத்தாங்க. கோயம்பேடில் 11:00 கரெக்டாக கிளம்புனாங்க. வேலூர் 2:00 சொன்னாங்க, ஷார்ப்பாக 2:00 வந்தாங்க. கிருஷ்ணகிரி 4:15, ஒசூர் 5:15 கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிலேல இங்கே ஒசூர் வந்தாங்க, 5:20 வந்தாங்க, அவ்வளோதான். ஸோ டைமிங் வைஸ் ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை, பட் பக்காவாக அதை மெயின்டைன் பண்ணி வந்தார். பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தான் ஹேண்டில் பண்ணாரு. என்ன ஒரே விஷயம் என்னன்னா, அவருக்கு அந்த ரூட்டு தெரில. அவர் யூஸ்வலாக வந்துட்டு அந்த நாகர்கோவில் அந்த லைனில் போகிற ஒரு போல. ஸோ அவங்களுக்கு அந்த கிளாம்பாக்கம் அங்கேருந்து தானே கிளம்பும், இந்த லைனுக்கு வந்திருக்க மாட்டாங்க. பெங்களூர் பஸ் எல்லாமே இந்த சிறுசேரி ஓஎம்ஆர் வழியாக போகும். ஓஎம்ஆரில் டைட்டில் பார்க் அப்புறம் அவர் தெரியும் போல. அதனால சிறுசேரியிலேருந்து டைட்டில் பார்க் வரைக்கும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ரூட் எந்தெந்த ஸ்டாப்பிங் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 1.5 hours நான் கேபினில் தான் இருந்தேன், உள்ள ஏசி பஸ்க்குள்ள வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு வெளியே உட்காந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு. அதிலே இன்னும் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏறிச்சு, பட் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக அவர் ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் நல்ல விஷயம். ரொம்ப தேங்க்ஸும் சொன்னார், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலே, உள்ள வெளியே உட்காந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததெல்லாம். மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பஸ் ஸ்டார்டிங் டைம் வந்து சிறுசேரியில் 9:25 சொன்னேன், ஆனால் அது ஆக்சுவலாக அங்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பஸ்ஸே கிடையாது. என் காலேஜ் இருக்குல்ல, நான் எஸ்என்யூவில் படிக்கிறேன், எஸ்என்யூ சென்னையில் படிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்என் காலேஜோட சேர்ந்து அங்கே இந்த பஸ் ஸ்டாப் அங்கே இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்ப வேண்டிய பஸ்ஸுங்க, அதோட மெயின் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்யூ பஸ் ஸ்டாப் தான், அங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியது. அந்த நான் உங்களுக்கு அந்த பிக்சர் இங்கே போடுறேன், அதில் பாருங்கள். ரெட் பஸ்ஸில் வந்துட்டு அந்த டைமிங்ஸ் அவங்க கொடுத்துருந்த போர்டிங் டைமிங்ஸ் அண்ட் ட்ராப்பிங் டைமிங்ஸ் இந்த இடத்துல அப்படியே போடுறேன் பாருங்கள். எஸ்எஸ்என் காலேஜ் அதாவது எஸ்எஸ்என் எஸ்என்யூ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9:00 ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பஸ்ஸு, அங்கேருந்து கேளம்பாக்கம் படூர் வழியாக தான் இவங்க சிறுசேரிக்கு 9:25 வரணும். ஆனால் இவங்க எனக்கு நான் அந்த தைரியத்தில் தான் சரி ஓகே நம்ம காலேஜ் பஸ்ஸில் தானே ஏற போகிறோம், இங்கே தானே வரும், ஸோ பொறுமையாக கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தேன். எனக்கு நான் இங்கே 9:00 பஸ்ஸு,
8:15 தான் எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அங்க பஸ் வராது, அது சும்மா ரெட் பஸ்ல வந்து சும்மா போட்டு வச்சிருக்கோம், பஸ் ஆனா சிறு சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க. சும்மா போட்டிருந்தீங்க, பட் அப்புறம் நான் போர்டிங்க்கு வந்து அங்கதான் கிளிக் பண்ணி போர்டிங்காக நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். சும்மா போட்டிருந்தாங்கன்னா என்ன எனக்கு புரியல, அர்த்தமே புரியல. அதுக்கப்புறம் அறக்க பறக்க பேக் எல்லாம் எடுத்து, ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, சிறுசேரி வரைக்கும் அப்புறம் டிராவல் பண்ணி வரணும், அது ஒரு 8 கிலோமீட்டர் அங்கிருந்து. எல்லாம் 3 லக்கேஜ் வேற நிறைய இருக்குன்னு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துட்டு அள்ளி போட்டுட்டு வெளியே போனோம்னா அங்கே போகும்போது 8:30 ஆயிடுச்சு. இங்கே காலேஜ் கேட்டுக்கு போகும்போது 8:30 ஆயிடுச்சு. கேபை போட்டு 300 கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் சிறுசேரி வரைக்குமே போனேன். மற்றபடி எனக்கு அந்த பஸ்ஸில் எல்லாமே அவங்க கொடுத்த அந்த ரேட்டு 666 ருபீஸ்ன்ற ரேட்டுக்கு, ஏசி ஸ்லீப்பர் ரேட்டுக்கு, அவங்க கொடுத்த எல்லா அமெனிட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸ் அவங்க பிஹேவியர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டைமிங் வைஸ் எல்லாமே பக்காவாக கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுங்க, ஏன்னா இதே மாதிரி வேற யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா, நான் இப்போ பிடிச்சி வந்துட்டேன் ஒரு வழியாக பஸ்ஸை பிடிக்கிறக்கா வந்துட்டேன், ஆனால் நிறைய பேர் இப்போ இதனால பஸ் மிஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் அவங்க பண்ண நல்லாயிருக்கும். அந்த SSN SNU அது அதாவது எந்த ஏரியானாலுமே போர்டிங் பாயிண்ட் அது இல்லைன்னா அதை ரெட் பஸ்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதனால நிறைய பேர் இப்போ நான் அந்த இடத்துல புக் பண்ணிட்டு நான் பாருங்க அங்கே நின்றுருந்தேன், எனக்கு இது இன்ஃபர்மேஷன் வரலன்னா பஸ் ஆப்வியஸாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால் நான் வந்துட்டு பஸ்ஸை நெகட்டிவாக சொல்கிறேன், நெகட்டிவ் ரிவ்யூ தரேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. நான் அந்த ஒரு புக்கிங் இதில் இருக்கிறதுக்காக தான் சொன்னேன், வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் போடுறீங்க. அதெல்லாம் ஓகே, எனக்கு என்ன என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது, ஓகே அதான் போடுறதுலாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஒரு டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து என்னோட கடமை. இதுதான் நடந்துச்சு ஒரு ரிவ்யூவில் ஒரு ட்ராவல் பிளாக் அப்படின்னா என்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் சொல்லணும். அதனால் இது இப்போ நான் இன்னைக்கு வந்தேன்னா இது இதுதான் நடந்துச்சு அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக நெகட்டிவ் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்குறேன். ரெட் பஸ்ஸில் இப்படி தப்பா ரெட் பஸ்ஸோ இல்லை உங்கள் புக்கிங் வெப்சைட்ஸ்லையோ தப்பாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணும். இந்த ரூட்டில் வரவங்க சீப்பாக ட்ரை பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெட்டி ட்ராவல்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். டிரைவர் அண்ணாவே நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னார் கொஞ்சம் பழைய பஸ் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஓல்டு கோல்டு அப்படின்ற மாதிரி நல்லா டைமிங்லாம் கீப் பண்ணி வந்தாங்க, அதுவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வயசு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ட்ராவல் வாக்காக தான் அமைஞ்சிச்சு. என்ன நான் கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், அதனால் நான் அலைஞ்சு வந்தேன்றனால அது கொஞ்சம் டயர்டானது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெட் பஸ் அந்த புக்கிங் இஷ்யூ வந்தது கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்ல ஒரு ட்ராவல் வாக்காகவே அமைஞ்சது நமக்கு. ஸோ யா இங்கே வச்சு நம்ம வீட்டில் வச்சு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ இங்கே வச்சு முடிச்சிக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆன் வீடியோ ஷேர் பண்ணி. இப்படி ஒரு பஸ் இருக்குது வெற்றி ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அப்படி ஒரு பஸ் அவங்க இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் எஸ் ஆஸ் யூஸ்வல் லேடிஸ், நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் இன்னொரு டிராவல் வ்ளாக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.